இனிய தமிழர்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதராஜா. பொதுவாக அறுபது ஆண்டுகளில் எத்தனையோ மேடைகள் ஏறியிருக்கிறேன், ரொம்ப ஃப்ரீயா பேசுவேன். இந்த மேடம் என்ன கூச்சப்படாது. நான் ஒரு பிள்ளையை பெற்றுட்டு நான் பாருங்க பாருங்க தொட்டியில் எப்படி அழகாக கிடக்கும், நானே அழகாக இருக்கும்னு சொல்லி மாதிரி ஆயுத கூட ஆகணும்னு யோசித்தேன். நான் இத்தனை இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற இத்தனை ஜாம்பவான் ஆனால் சாதாரண ஆள் ஒவ்வொரு இயக்கமும் அவன் அவன் தனி பாணியில் வளர்ந்தான். இந்த மனோஜ் என் பிள்ளைவா இல்லைன்னு சொல்லுறேன். அது என்னன்னா, எனக்கு ஒரு பெரிய பொய் சொல்லக்கூடாது, ஒரு பெரிய கனவு இருந்தது. அவன் ஒரு பெரிய நடிகை நினைக்கலாம். ஏன்னா நான் நடிகை வந்து தோத்துட்டேன், பையன நடிகை ஆக்கிடலாம்னு ஒரு இதில் யோசித்தேன். ஆனால் பெரிய சந்தேகம் கூட, இதை நான் டேரக்டராகும் கஷ்டம் தான். பட் எங்கே சாகார என்ன ஒளி சொல்லுவேன், I hope it look like this and stay again, bar, again, up. இது இந்த பொண்ணு நான் இதை பண்ணிட்டேன். இது வந்து ஆக்ஷன் சொன்னா அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்றா என்ன சொல்லு. நீங்க ஒரு தடவை உழுக்க அப்பு கொடுத்தீங்கல்ல, அதோட உங்க சிந்தனை அப்படியே நிற்குது. மறுபடியும் செஞ்சுக்கு வந்தா இருக்கக்கூடாது, ரெண்டாவது லுக்கு கொடுக்காதேன்னா. அறுபது வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 ஆர்டிஸ்ட் உருவாக்குனாங்க. நாளாக தான் என்னை நடிக்க வச்சான். ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப இதாக இருந்தது. இப்போ நான் நம்பி கொடுக்கலான்னு நான் கொடுத்தேன். அது நான் நினைத்ததுக்கு சரியாக இவ்வளவு ஊர்வதை நீங்க வாழ்த்து நானும் வாழ்த்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம உள்ளே நம்மளே போட்டுக்கிட்டீங்களா, தங்க தொட்டி ஆட்டிருக்கலாது. திஸ் பிக்சர் வில் ப்ரூவ். இதுல எந்த ஆர்டிஸ்டுக்கும் சோ எல்லாம் இதுல பெரிய அசட் இளவராஜா. நான் எப்பவுமே அவங்கிட்ட போய் கேட்பேன், மறுத்துட்டேன்னு கேட்கும்போது அதெல்லாம் சொல்லி விட்டுருவான். இந்த படத்துக்கு போய் கேட்டேன்னு, டே இது நான் உனக்கு மியூசிக் கிடைக்கிறேன், என் பிள்ளையை கிடைக்கிறேன்னு விட்டுட்டு போய் நான் பார்த்துக்கிறேன். அதை கரெக்டாக பண்ணும் அவன் செஞ்சது யாருக்கும் அடிவடிய மாட்டான். ரெண்டாவது இதுல மனோஜி அவன் பிள்ளை மாதிரியே நினைச்சு மியூசிக் போட்டான். ஒரே ஒரு நாள் போய் உட்கார்ந்த என்னதான் பண்ணான் மியூசிக் பின்னிட்டான். டாக்டர் நினைச்சு சொல்லிட்டேன். ஏன்னா அவ்வளவு அற்புதம், ஒரு பெரிய கலைஞன். இந்த தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சொத்து இளையராஜா. அவன் முதல் படத்தில் ஒரு வாசத்திருக்கான், இளவரசன் இளையராஜா ஏத்துக்கிட்டு வித்தின் 3-4 days முடிச்சும் கொடுத்துட்டான். அது பெரிய விஷயம். இஸ் எ லக்கி ஃபெல்லோ. ரெண்டாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆர் கலாநாயகன் ரொம்ப நாள் பேர் வச்சு அவன் சுசி வந்தான். அப்பா நீங்க ஒரு பேர் வைங்கப்பா, இந்த ரெண்டு பொண்ணு இருக்கு, என்ன போய் இனிமேல்லாம் பேர் வச்சுக்கிட்டு வாழ வச்சுக்கிட்டு கீழே இல்லைன்னா சும்மா நாளைக்கு வந்தபடியே சார் ரக்ஷனான் மொழி இல்லை, நீ அவளுக்கு ரக்ஷனான் பேர் நின்று போச்சு. ரெண்டாவது பொண்ணு அது ரெண்டு பேருமே அற்புதமான ஆர்டிஸ்ட். நான் லொகேஷன்ல போய் பார்த்தேன், எங்காலத்துல இப்படி ஆர்டிஸ்ட் கிடைக்காம போச்சு.
நான் போட்டு அடிச்சு நொறுக்கி புளிஞ்சு எடுத்துறேன். சொன்னவங்க செய்தி இந்த பிள்ளைங்க நல்ல ஆர்டிஸ்டுடா அவனையும் சொல்லிட்டு இருந்தேன். அவன் நல்ல ஆர்டிஸ்ட்டு, இக்னீஷியன்ஸ் போனாலே சூப்பர். அல்ல அவர் கேரளம் பண்ணாவிட்டோம் இங்கே தனித்தனியாக சொல்ல முடியாது. அவங்க டெக்னீஷியன் மனோஜுக்கு வளம் அதிகமாக இருந்து பண்ணாங்க. எனக்கு அடுத்து சுசீந்தா ஒரு படம் கொடுப்பான்னு நினைக்கிறேன். சின்ன டவுட்டில் வந்து என்னை பார்த்தான், இருந்தாலும் ஞாபக சக்தி இருக்கா இல்லையா? எப்படின்னா உங்களுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தான், தெரியுதா சரி நம்ம டெஸ்ட் பண்ணலாம் ஞாபக சக்தி இருக்கா இல்லையான்னு. அல்லா சுசி உங்க அப்பா எனக்கு தெரியாதான்னு நம்பிக்கையோடு போயிட்டான். அப்பா அனைவருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் வணக்கம். பேசிக்கலாம் வந்து க்ரௌடை பார்த்தோன்னா எனக்கு ஆசை வரும், பேச வரும். படம் பண்ணிட்டோம், பேசிதான் ஆகணும். அதாவது என்னுடைய பயணம் வந்து ஒரு இயக்குநராக ஆகணும்னு சொல்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷ போராட்டம். என்னுடைய முதல் குரு இயக்குனர் மணிரத்னம். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட வந்து தமிழ்ச்செல்வன் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவர்கிட்ட நான் போய் சொன்னேன், அதான் டு டு ஃபிலிம், இல்லை நீ நடிக்கப்போ, இல்லை சத்தியமா முடியாதுன்னு. எனக்கு அவருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மாசம் சண்டை. என்னை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி என்ன சொன்னார்னா, என்னுடைய நிழல் நான் நடிக்க வந்து என்னால் பண்ண முடியல, நான் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு. சரி, அவருடைய வேண்டுதலுக்காக நான் பண்ணது. இதில் எனக்கு ஒரு பாயிண்ட் புரிஞ்சுது, என்னென்னா இவனை அறிமுகப்படுத்திட்டான், தாஜ்மஹால் ஒரு தரம் வெளியே வந்துருச்சு, ஆனால் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்டாக வரல. ஸோ இவனை நான் டேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுலேயும் ஏதாவது ஒன்று அப்படின்னு ஒரு பயம் அவருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். இதை அவரை சொல்ல மாட்டார். ஸோ அந்த போராட்டத்தோடு தான் என் வாழ்க்கையை ஒரு வேற ஒரு திசையை நோக்கி போச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் சுசி சார், இயக்குனர் சுசி, என்னன்னா எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல பரிச்சயமான பழக்கம். என்னன்னா சாம்பியன்ல நடிச்சிருக்கேன், ஈஸ்வரில் நடிச்சிருக்கேன். அந்த டைம்ல வந்து படங்களை பற்றி நிறைய பேசுவோம். ஸோ அவர் ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு சொல்லியிருக்காரு, நான் அவருக்கு பேசி நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன். அதுல எங்க இம்ப்ரெஸ் ஆனாலும் தெரியல, திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு, படம் பண்றீங்க, ஒரு லைன் சொன்னாரு, நல்லா இருந்துச்சு. அவர் சொல்லி முடிச்சு எல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணி 15 நாள் ஷூட்டிங் போயிட்டோம். அவ்வளோ ஸ்பீடாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இந்த படத்தையும் மிக விரைவில் முடித்தோம், குறைந்த நாட்கள். இதில் எனக்கு பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் அப்பாவை இயக்குனது தான். என்ன நான் முதல் நாள் ஷூட்டிங் அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், என்னை பார்த்து என்னடா பழுவாங்கிறா அப்படின்னாரு. அப்ப அந்த காலம் வரப்ப இந்த காலம் வரும், சரி ஏதோ சொல்றேன் செய்யறேன். ஆனால் நான் என்னென்ன எதிர்பார்த்து கேட்டேனா அதை எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு, நீங்க பாருங்க. இதுல அடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ராஜாப்பா எனக்கு ஒரு பெரிய வரத்து இருந்தது. நம்ம நடிகனவனையே ஆன பிறகு அவருடைய இசையில நடிக்க கூட இல்லையே அப்படின்னு. அவரோட மகள் இசையில நடிக்கிறது காரணம் வந்து சுரேஷ் காமாட்சி அவர்தான், மாநாடகூர் படம். ஸோ இவர் இதில் பண்ண முடியலன்னா என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் இசையமைப்பாளர். அதை விட பெருமையான ஒரு விஷயம் எனக்கு எதுவும் இல்லை. கடவுளும் எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் எங்கள் அப்பா ராஜாப்பா. அது போக ஷாம் ரொம்ப நல்ல பையன், முதல் நாள் பாட்டு படத்து நின்று அவனை காம் பண்ணி ஒரு லெவலுக்கு டியூன் அப் பண்ணி கொண்டாந்து ஒரு 2-3 நாள் செட் ஆகிட்டான். இந்த பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், அவனுக்கு அந்த பேஷன் ட்ரைவ் நிறையா இருக்கும். இல்லை கண்டிப்பா வெரி குட் ஆக்டர் ஷாம். அதே மாதிரி ரக்ஷனா, 4வது நாள் அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி சுத்திருச்சு தலை. வாட் அ பெர்ஃபார்மர், ஷீ இஸ் லைக் எ கைண்ட் ஆஃப் எ யங் ப்ராடிஜின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அதே மாதிரி நக்ஷா, நக்ஷா வந்து பயங்கர பிளேஸ்ஃபுல் அது இதுன்னு இருந்தாலும் ஒர்க் ஆன் தி ஷோ இஸ் வெரி சீரியஸ்.
இப்படி ஒரு பங்காளிட்டி இந்த எங்க ஏஜ்ல நான் பார்த்ததில்லை. எங்களுக்கு முன்னாடி ஸ்பாட்ல போய் உட்காந்துருப்பான். நல்ல உறவுவாளி. ஓகே, அதே மாதிரி ரியான்ட் ஷி சிட்டிங் ஹியர், ஷி இஸ் டன் எ ரோல். எல்லாமே ப்ளசண்டா பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் எ ஃபீல் குட் ஃபிலிம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பேர் பண்ண வேண்டியது வந்து என்னுடைய வைஃப், என் குழந்தைங்க. சாரி, இவ்வளவு வருஷம் போராட்டத்தில் வந்து எனக்கு சப்போர்ட்டா வந்து எனக்கு ஒத்துமையா இருந்தது வந்து அங்கதான். தேங்க்யூ அச்சு, தேங்க்யூ அர்த்திகா, தேங்க்யூ நதி, விதை சார் நத்து, தேங்க்யூ. அப்புறம் எங்க அம்மா, எங்க அண்ணாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துட்டே இருந்தது, கண்டிப்பா நீ ஒரு நாள் பெரியால வருவ, பெரியால வருவ அப்படின்னு. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் எனர்ஜி நீ சுற்றி இருந்து என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அண்ட் பத்திரிகை நண்பர்கள், பத்திரிகை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, தேங்க்யூ. படத்தை ஆசை போட்டு நல்லா பாருங்க, நன்றி.